வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேல்ட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கான ஒரு வீடியோ தான் இருக்கப்போகுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு வந்து எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த இரண்டு பொருட்களை மட்டும் சேர்த்து பாருங்கள் உங்களோட முடி வளர்ச்சி பத்து மடங்கு நல்லா அதிகமாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஷாம்பில் கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களோட ஸ்கர்ஃபில் அந்த கெமிக்கல்ஸை கொண்டு போய் சேர்க்க விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருட்களுமே ரொம்பவே உதவியாக இருக்க போது அது என்னென்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஷாம்பை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் கூட சேர்த்து பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கக்கூடிய ஷாம்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா டவ் ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன் டவ் ஷாம்புலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஷாம்பு ஸோ இதுதான் நான் தொடர்ந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இந்த ஷாம்புல வந்து நான் உங்களுக்கு பயன்படுத்தி காட்டுறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பில் வந்து இந்த ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து உங்கள் ஹேர் பயன்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு இருக்கு இல்லையா அந்த ஷாம்பு உங்களோட ஹேர்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் குறிப்பாக சொல்ல போகிறேன் நீங்கள் ஷாம்பு உங்கள் ஹேருக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பை வந்து பயன்படுத்தாதீங்க அதனால் உங்களோட முடி பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்கள் எப்போ ஷாம்பு பயன்படுத்தினாலும் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து மைல்டு ஷாம்புனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கெமிக்கல்ஸ் அதிகமாக இல்லாத ஷாம்பு தான் மைல்டு ஷாம்புன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஷாம்புலையுமே பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் இல்லாமல் தயாரிக்க மாட்டாங்க ஸோ கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஷாம்பை பார்த்து பயன்படுத்திக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பேபிக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மைல்டு ஷாம்பு தான் மைல்டு ஷாம்புலேயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுத்து உங்கள் ஹேருக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீயக்காக வந்து பயன்படுத்துவீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் தாராளமாக சீர்க்கா வந்து உங்கள் ஹேருக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பொருள் வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் வந்து சேர்க்க போகிறோம் விட்டமின் இ ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்ம ஹேருக்கும் அவ்வளோ நல்லதுங்க இதை நீங்கள் எப்பயுமே அவாய்ட் பண்ணாதீங்க இது ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆயில்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன் அதுக்கு ஒரே ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட முடி கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெண்டு கேப்சூல் இல்லைனா மூணு கேப்சூல் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க விட்டமின் இ ஆயில் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து நான் சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் வந்து பயன்படுத்தியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கோகோனட் ஆயில் இருக்கும் இல்லையா அது பயன்படுத்துங்க கோகோனட் ஆயில் பயன்படுத்தும் போது மர செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து பயன்படுத்துங்க அதுதான் என்றைக்குமே நல்லது ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஷாம்பும் ஆயிலும் நல்லா ஒன்று போல் இருக்கணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஆயில் சேர்க்குறனால நம்ம தலையில் தேய்க்கும் போது நுற வருமா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம் நல்லவே நுற வரும் அதனால் உங்கள் தலையில் உள்ள அழுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கான ஷாம்பு வந்து ரெடியாக இருக்குது ஷாம்பை வந்து எப்படி பயன்படுத்தணும் நம்மளோட ஹேரில் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷாம்பை பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது எப்பயுமே வந்து அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாம்பு தேவையோ அந்த அளவுக்கு ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி இருக்குது பாருங்கள் இதை தான் நம்ம ஹேரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் ஷாம்பை வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது அது வந்து அதில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கர்ஃபுக்குள்ளே போய் முடி ஊதிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது முடியை வளர விடாமல் தடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதன் மூலிமா உங்களுக்கு வந்து அதாவது அந்த ஷாம்பு பட்ட இடம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த கிரே ஹேர்னு சொல்லுவாங்க இல்லையா நிறச்ச முடி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ எப்போயுமே ஷாம்பை டைரெக்டாக நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு வயது குழந்தைக்கு தேக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் என்னோட பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் முடி இருக்கும் அவளோட முடிக்கு இந்த ஷாம்பு வந்து போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ முடி இருக்கோ அதுக்கு எவ்வளோ ஷாம்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஹேர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஷாஃப்டாக சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பல அப்படியே மின்னும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் குறிப்பாக இந்த விட்டமின் இ ஆயில் சேர்த்துருக்கோம் அது நம்மளோட ஹேரை வந்து சைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு பயன்படுத்தினதுக்கப்புறமா அவங்களோட முடி வந்து வறண்டு போய் அப்படியே ஒரு மாதிரி சிக்கு சிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு பயன்படுத்தும் போது அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கவே இருக்காது ஷாம்பில் வந்து தண்ணி சேர்க்கறனால உங்களுக்கு நுற வருமோ வராதோ அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம் நல்லாவே நுற வரும் நீங்கள் தேய்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆகும் நல்லா நீளமாக அடர்த்தியாக கரு கருன்னு உங்களோட முடி பார்த்திங்கன்னா இருக்கும் உங்கள் முடியில் அந்த அண்ட் ப்ராப்ளம்லாம் வரவே வராது அதே மாதிரி நீங்கள் தலைக்கு ஷாம்பு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணுங்கள் சில பேர் வந்து நல்லாவே வாஷ் பண்ணியிருக்க மாட்டிங்க அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும் தலையை நல்லா நீங்கள் கசக்கி எடுத்தாலே உங்களுக்கு அந்த ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் வரவே வராது இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த முறைப்படி நீங்கள் வீட்டில் வந்து ஷாம்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு யூஸ்லேயே நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும் உங்களோட தலை வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லா மெது மெதுன்னு உங்களோட தலை முடி இருக்கும் அதே சமயம் உங்களோட ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்